வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமையல். நம்ம இன்னைக்கு எங்க உட்காந்துருக்கோம்னா கடல்ல தாங்க உட்காந்துருக்கோம். கொத்து முள்ளு சொல்லுவாங்க. மையம் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கான்னு நினைக்காதீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப பயங்கரமான ஆள் மீன் பிடிக்கிறதுல. இப்போ நம்ம இறை பிடிக்க போகிறோம். இறை பிடிக்க தான் முள்ளுலாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த முள்ளை போட்டு தான் இறைய பிடிச்சி அதுக்கப்புறம் மீன் பிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இறை பிடிப்போமா தம்பி? வா பிடிப்போம். இப்போ இறை பிடிக்கிறது நாங்கள் வெறும் முள்ளை போட்டு தான் இறை பிடிக்க போகிறோம். தம்பியை முள்ளை எடுத்துகிட்டு போயிட்டால் நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா நூலை விட்டுக்கிட்டே இருக்கேன். நூல் இல்லைங்க, இது நரம்பு. நரம்புனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தம்பி யாரையே தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இந்தமாரி தான் வெறும் முள்ளை போட்டு இந்தமாரி சின்ன சின்ன மீனை பிடிக்கலாம். அங்கே பாருங்கள், மீனெல்லாம் துள்ளி துள்ளி வருது. கொண்டா கொண்டா யாரை யாரை பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். நான் போட்டான் பாருங்கள். இந்த முள்ளை பார்த்ததுமே அந்த மீன்லாம் சின்ன மீன் விட அந்த கொத்தும் உடனே பிடிச்சிடலாம் யாரைய. வெறும் முள் தான் போடுறோம், டக்குன்னு அதில் வந்து மீன் மாட்டிக்கும். நபருங்க, இந்த ஓரத்தில் வந்து மீன்லாம் மேய்ஞ்சிகிட்டு இருக்கோம். அப்போ இந்தமாரி போட்டோம்னா டக்குன்னு பிடிச்சி இழுத்தோம்னா அந்த மாட்டிக்கும் அந்த முள்ளில். அதுதான் நம்ம இறையாக பயன்படுத்த போகிறோம். இந்த பாருங்க மீனை, இந்தமாரி சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீன் பிடிக்க போகிறோம். முள்ளில் மாட்டிக்கிறா இதில். இப்போ இந்த இறையெல்லாம் பிடிச்சி இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோம். தகத்துக்கு பாருங்க இறை. இன்னும் கொஞ்சம் இறை பிடிச்சிட்டு ஒரு வழியாக மீன் பிடிக்க போகலாம். பத்து பத்து மாட்டிக்குச்சு. இப்போ முள் போய் அந்த பாறையில் மாட்டிக்குச்சு. எடுத்துட்டான் தம்பி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா மீன் மேஞ்சிட்ருக்கு. இறை பார்த்திங்கன்னா இறை பிடிச்சிட்டோம். இந்த இறையை வச்சு தான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். எரி துண்டில் மீன் பிடிக்க போகிறோம்.
கடல்லையே இற பிடிச்சி கடல்லையே மீன் பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இற பிடிச்சிட்டோம், எப்படி கொத்தி இழுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. இந்த மீனை போட்டு தான் நீங்கள் மீன் பிடிக்க போகிறோம். தம்பி இறைய கோர்றா, தம்பி இறைய கோக்க போகிறோம். தம்பி எரி துண்டி வீசுவான், யாரும் பார்த்தீங்கன்னா தம்பி முன்னாடியே தூண்டி போட்டான், இறைய தின்னுட்டு போயிட்டு நான் தூண்டி போட்டால் மீன் மாட்டிச்சு, ஆனால் பாறை உள்ள மாட்டிச்சு மீன். இந்த நரம்பு அறுத்துச்சு, இப்போ நான் திரும்ப வேறு தூண்டியில் போட போகிறேன். தம்பி இந்தரா போட, திரும்ப போத்து. நான் ரெண்டு பேரும் தான் பிடிச்சிட்டு இருந்தேன்ப்பா, யாரா இன்னும் ஒன்று தான் இருக்குது, திரும்ப யாரை பிடிக்கணும். ஆனால் இது வரைக்கும் ஒரு மீன் கூட மாட்டலையா, நம்ம இறைய போத்து திரும்ப மீன் பிடிக்கலாம். இந்த இறைய பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் போக்கணும். மாரி கோத்து வாங்கி திரும்ப போகணும். பத்தாச்சு, யாரையும் கோத்துட்டான், இப்போ வந்து தூண்டி போட போகிறான். இந்த நரம்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் பாறையில் மாட்டாமல் வச்சிங்கன்னா, இதில் ஈயமே இல்லைங்க, ஈயம் போடாமல் சும்மா தான் போட போகிறான். அரை கிலோ அளவுக்கு பிடிச்சாச்சு அந்த பன்னி மீனை. இது வந்து இந்த பன்னி மீன் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும், இதில் செதில்லாம் அதிகமாக இருக்காதுங்க. அருமையான மீனுங்க பன்னி மீன். இறை வேணுமா உனக்கு? இறை பிடிக்கும், அது இல்லையா? ஒன்று இருக்குது, இங்கே வருங்க. பன்னி மீன் பிடிச்சிருக்கோம், கையில் இருக்குமாடா. Thank you.
பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து நம்ம தூண்டி எரி தூண்டி போட்டு மீன் பிடிச்சோம். அதனால் மீன் சின்ன மீனாக தான் ஒரு மீன் மாட்டிச்சு, அதுவும் பண்ணி மீன் தான் மாட்டிச்சு. நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம், அதனால் ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, அது கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறோம், இன்னொரு நாள் இது பிடிப்போம், பிடிச்சி பெரிய மீனாக பிடிக்கிறோம், பிடிச்சி சமைக்கிறோம். அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்தமாதிரி வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.